ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனா அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 3/4 கிலோ சிக்கன் வாங்கி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ் மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள், நம்மளே சிக்கன் மசாலா, சிக்கன் பிரியாணி மசாலா நம்மளே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன எப்படி போட்டு ரெடி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். மல்லி 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், இந்த ஸ்டார் அன்னாசி பூ சொல்லுவாங்களே இதில் 1/3 வச்சுருக்கேன், பிரியாணி இலை சின்ன இலை தான் இதில் 4-5 வச்சுருக்கேன், கல்பாசி பட்டை இது மொராட்டி முக்கு, லவங்கம் கிராம்பு 10 கிராம் வச்சுருக்கேன், 5 ஏலக்காய் வச்சுருக்கேன், ஜாதிபத்ரி இந்த அளவுக்கு வச்சுருக்கேன், தனியா 2 ஸ்பூன். இது எல்லாமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கணும், கம்மியாக வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இது நான் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து வச்சுருக்கேன். இது 2 டைம் கூட யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மசாலா இருக்கும், 2 டைமுக்கு கூட மசாலா இருக்கும். நான் எக்ஸ்ட்ராவாக நான் அதை வந்து ரெடி பண்ணுறேன். ஸ்டவ் மீடியம் இல்லை, ஸ்லோவில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம 1/1 இதை போட்டு வறுத்துக்கலாம். நான் வந்து பிரிஞ்சி இலை போடுறேன், அன்னாசி பூ, மிளகு, ஜீரகம், சோம்பு, மல்லி இது எல்லாமே போடலாம். நெக்ஸ்ட்டு மொராட்டி முக்கு, 5 ஏலக்காய், கிராம்பு 10, இது ஜாதிபத்ரி, பட்டை, இது கல்பாசி. இது எல்லாமே ஸ்லோவாக வச்சு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாலாம் வறுத்துட்டோம். இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஃப்ரெஷ் மசாலா அரைச்சி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ சிக்கனை எப்படி மேக்னேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ் மசாலா அரைச்சதுலேருந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 1/2 லெமன் புளிஞ்சு வச்சுருக்கோம், அந்த லெமனையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாமே கலந்து இது 1 ஹவர் அப்படியே ஊற வச்சுக்கலாம். 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ், எவ்வளோ ஊறுதோ அவ்வளவு நமக்கு வந்து சிக்கனில் நல்லா மசாலாலாம் ஏறி இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது அப்படியே 1 ஹவர்ஸ் இல்லை 2 ஹவர்ஸ், உங்களுக்கு டைம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் ஊறுனா நல்லாயிருக்கும். இது அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம 2 கிளாஸ் ரைஸ் வந்து 20 நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தம் பிரியாணி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். இந்த பாத்திரத்தை, பிரியாணி தம் போடுற பாத்திரத்தை
வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனோடனே இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. பிரியாணி எல்லாம் ரெண்டு வச்சுருக்கோம். கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, மொராட்டி மொக்கு, ஜாதிபத்ரி, பட்டை, கல்பாசி, இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக அதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜாதிபத்ரி, அன்னாசிப்பூ, மொராட்டி மொக்கு, ரெண்டு ஏலக்காய், ஒரு நாலு கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இல. வெங்காயம், ரெண்டு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். நம்ம அங்கே சிக்கன் ஊற வைக்கும் போதும் அதில் 1 ஸ்பூன் போட்டு ஊற வச்சுருக்கோம். இதில் 1.5 ஸ்பூன் போடுறேன். போட்டுக்கலாம். தக்காளி, இதில் பெரிய சைஸ் தக்காளி, ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இதே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி இதிலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் ஊற வைக்கும் போதும் அதில் பிரியாணி மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம். அதனால் இதில் 1 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் நம்ம சிக்கன்லேயும் ஊற வச்சுருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதில் நான் கொஞ்சம் போடுறேன். இப்போ இதை நல்லா எல்லாமே நல்லா வதங்கிட்டோம். மசாலா நல்லா. இப்போ நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் போட்டுக்கலாம். குறைஞ்சது 1 ஹவர்னாலும் ஊறணும். மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் ஊறினாலும் நல்லாயிருக்கும். நல்லா சிக்கன் வந்து ஒரு 50% இதேமாரி மசாலாலேயே நல்லா வேகணும். நல்லா இப்போ அதேமாரி நல்லா இது வேகட்டும். இப்போ நமக்கு சிக்கன் வந்து ஒரு 50% வந்தாச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஊற வச்சுருக்கோம். 2 கிளாஸ் ரைஸு, அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி. தண்ணியை அதில் ஊற்றி நம்ம தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம கொதிக்க விடலாம். அப்புறமா ரைஸ் போடலாம். இதில் இப்போ நான் 2 ஸ்பூன் தயிர் விடுறேன். 4 கிளாஸ் தண்ணி விடுறோம். தண்ணி கொதித்த பிறகு நம்ம உப்பு போட்டுட்டு அப்புறமா ரைஸ் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம சிக்கனுக்கு உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உப்பு பார்த்துட்டு பத்தலன்னா போட்டுக்கலாம். இப்போது இங்கே தண்ணி நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி அதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு 1/2 லெமன் ஊற்றிக்கலாம். அதில் உள்ள சீடு எடுத்துகிட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்றிட்டு இதை லைட்டாக கலந்துட்டு இப்போ கொஞ்சம் மூடி வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் இது கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டும். அப்புறம் பார்ப்போம். இப்போ இடையில ஒட்டையே இப்படி நம்ம அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு இருக்குது சாதமெல்லாம் மேலே தெரிகிற அளவுக்கு இப்போ இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம தம் போடலாம். இப்போ மூடி வைக்கிறேன் நான். இப்போ
கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக சிம்லேயே வச்சுட்டு ஒவ்வொரு சிம்மில் வச்சுட்டு இதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தூவிட்டு இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இதை அப்படியே இதை அப்படியே மூடி வச்சுட்டு இதை அப்படியே மூடி வைக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அந்த வெயிட்டை இதில் வைக்கிறோம். அந்த வெயிட்டை வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு டவல் போட்டு இதை ஃபுல்லாக நம்ம சுற்றிடணும். ஒரு டவல் போட்டு ஃபுல்லாக நம்ம சுற்றிடணும். அந்த வாசனை எதுவும் வெளியில் வராத அளவுக்கு நம்ம டவல் போட்டு இதை ஃபுல்லாக சுற்றிடலாம். 10 நிமிஷம் இருக்கட்டும். ஸ்டவ் சிம்லேயே இருக்கணும். ஓகே, 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சுட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஃப் பண்ணி வச்சு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம சுற்றி துணியை டவல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு போகணும். செம்ம கம கம வாசனையோட செம்மையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கம கமன்னு வாசனையோட இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றலாம். இப்போ நமக்கு உதிர உதிர சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அருமையான சுவையான டேஸ்டான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல கம கமன்னு வாசனை அப்படியே ஊறி மணக்குது. நீங்களும் இதை மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.